ஹாய் ஹலோ, திஸ் இஸ் க்வஸ்ட் இங்கிலீஷ் அண்ட் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஸ்டடியாக தான் பார்க்க போகிறோம். ஹையர் ஸ்டடிஸ் காலேஜ் போகும்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில டிகிரிஸ் நமக்கு ஃபெமிலியராக இருக்கும். நமக்கு ஃபெமிலியர் இல்லாத டிகிரிஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அண்ட் அதோடய யூசேஜ் என்ன, அதோடய வேல்யூ என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கும் போது குழந்தைங்களுக்கு சொல்லித்தரும்போது பேசிக்லேருந்து கொண்டு போவாங்களே, வெஜிடபிள் நேம், ஃப்ரூட்ஸ் நேம், ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களுக்கு பேசிக் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லாங்குவேஜ் கற்றுக்கும் போது எல்லாம் ஆல்ரவுண்டராக இருக்கணும். எல்லா வேர்ட்ஸுமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஒவ்வொரு ஃபீல்டை பற்றியும் தெரிஞ்சுக்கும் போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபீல்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ. அண்ட் நாளைக்கு ஒரு மேக்சின் படிக்கிறீங்க, ஆரேன் எதர் மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த வேர்டெலாம் உங்களுக்கு கண்ணில் தென்படுச்சுன்னா யூ நோ தட் வேர்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதோடய மீனிங் என்ன அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஏரோனாட்டிக்ஸ், விச் மீன்ஸ் ஒரு ஏர்க்ராஃப்ட் ஃப்ளைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி, அதோடய டிசைன், மேனுஃபேக்சரிங், அதோடய ஆப்ரேட்டிங் டெக்னிக்ஸ், இதெல்லாம் ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளே அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லி தரக்கூடிய ஒரு படிப்புக்கு பேர் தான் ஏரோனாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த நெக்ஸ்ட் ஸ்டடி இஸ் அலர்ஜியாலஜி. அலர்ஜி நமக்கு தெரியும் இல்லையா, அலர்ஜியாலஜி மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் அலர்ஜி அண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது. அந்த ஸ்கின் அலர்ஜி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அலர்ஜி இருக்கும் இல்லையா, அதை பற்றின ஒரு ஸ்டடிஸ், அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படிப்புக்கு பேர் தான் அலர்ஜியாலஜி அப்படின்ற மாதிரி பேர். அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டடி இஸ் ஆந்த்ரோபாலஜி, விச் மீன்ஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹியூமன், அதாவது நம்மளை பற்றினான ஒரு படிப்பு. பாஸ்டில் எப்படி இருந்தோம், இப்போ ப்ரெசண்டில் எப்படி இருக்கும், அந்த எவல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, குரங்குலேருந்து மனுஷன் வந்தாங்க அந்த மாதிரி எவல்யூஷன், அதோட ஹியூமனிட்டிஸ் என்ன, அதோட சோஷியல் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத படிக்கிறது பேர் தான் ஆந்த்ரோபாலஜி. அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டடி இஸ் எபியாலஜி, விச் மீன்ஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹனிபீஸ் அப்படின்னு சொல்கிறது, தேனீக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அந்த தேனீக்கள் பற்றி படிக்கிறதும் அண்ட் சோஷியல் சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. பிகாஸ் தேனி இங்கேருந்து ஒரு ஃப்ளவர் மேலே உட்காந்து இன்னொரு ஃப்ளவருக்கு போகும்போது தான் அந்த சோஷியல் சிஸ்டமே பில்ட் ஆகும், எவல்யூட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டடிஸ் தான் எப்பியாலஜி அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டடிஸ் ஆர்கியாலஜி, இது நம்மளை பல பேர்த்துக்கு ஃபெமிலியரான ஒரு வேர்ட் தான். அப்படின்னா என்னென்னா, ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி இன் த பாஸ்ட், அதாவது பாஸ்டில் நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்தது, அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்களோட ஆர்கிடெக்சர் அண்ட் அது எல்லாத்தையுமே இந்த கீழடியில் இப்போ நம்ம சர்ச் பண்ணுறோம் இல்லையா, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி நம்மளோட பாஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கூடிய ஒரு படிப்புக்கு பேர் தான் ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஸ்டடி இஸ் ஆஸ்ட்ரோஜியாலஜி ஆர் பிளானட்டரி ஜியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பிளானட்டரி சயின்ஸோட ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எதெல்லாம் டீல் பண்ணுதுன்னா, செலஸ்டியல் பாடிஸ், மூன் நிலா அண்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ், கோமட்ஸ், விண்கல், அந்த வால் நட்சத்திரம், எரிகள், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றின ஒரு ரிசர்ச், அதோட அதனால் என்னென்ன இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டடிக்கு பேர் தான் ஆஸ்ட்ரோஜியாலஜி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டடி இஸ் அஸ்ட்ராலஜி, இதுவும் நம்மளை பல பேர்த்துக்கு தெரியும். ஒரு பிளானட்டோட மூமெண்ட் வச்சு நம்மளோட ஹியூமன் டெய்லி லைஃப்பில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி, நேச்சுரல் வேர்ல்டை அதை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு பேர் தான் அஸ்ட்ராலஜி அப்படின்ற பேர். அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டடி இஸ் பாக்டீரியாலஜி, ஸ்டடிஸ் ஆஃப் பாக்டீரியா, அதோட கிளாசிஃபிகேஷன் என்ன, அது எந்த வகையை சார்ந்தது, அதனால் வரக்கூடிய இம்பேக்ட் டிசீஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கு அந்த படிப்புக்கு வேறு தான் மைக்ரோபயாலஜியில் ஒரு சப்டிவிஷன் பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்கிறது. இட் டீல்ஸ் வித் பாக்டீரியா. பாட்டனி அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் ஃபெமிலியரான ஒன்று தான். இட் டீல்ஸ் வித் பிளான்ட்ஸ் அண்ட் தேர் க்ரோத், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸ், அந்த க்ரீனரி வேர்ல்டு டீல் பண்ணுறதுக்கு பேர் தான் பாட்டனி அப்படிங்கிற. அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டடி இஸ் காஸ்மாலஜி, இதுதாங்க ஒரு எல்லாத்துக்குமே ஒரு மெயின் பாயிண்ட், காஸ்மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆர்ஜின், நம்மளோட அண்டத்துக்கான ஆர்ஜின் என்ன அப்படிங்கிறது, அண்ட் நம்மளோட ப்ரெசன்ட் வேர்ல்டு எப்படி இருக்கு அண்ட் நம்மளோட ஃப்யூச்சர் வேர்ல்டு எப்படி இருக்கும், அதை பற்றின ஒரு ரிலேட்டடான ஒரு ஸ்டடிக்கு பேர் தான் காஸ்மாலஜி. நெக்ஸ்ட் ஸ்டடி இஸ் கிரிப்டாலஜி. நம்ம எல்லாத்துலேயுமே இப்போ பாஸ்வேர்டு, நம்ம மொபைல் இப்போ அன்லாக் பண்ணுனாலும் வீ புட் த பாஸ்வேர்டு இல்லையா, அந்த மாதிரி பாஸ்வேர்டு எப்படி செக்யூர், நம்மளோட கம்யூனிகேஷன் எப்படி செக்யூராக வச்சுக்கிறது அண்ட் அதோட என்கோடிங் டிகோடிங்லாம் சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு
செக்யூர் கம்யூனிகேஷனை உண்டாக்குறது தான் இந்த கிரிப்டாலஜி. கிளைமேட்டாலஜி விச் மீன்ஸ் அ ஸ்டடி ஆஃப் கிளைமேட். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் அந்த இடத்துல வெதர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீல் பண்ணக்கூடியது தான் கிளைமேட்டாலஜி அப்படின்றது. இந்த வானிலை அறிக்கையில் இந்த மாதிரி கிளைமேட்டாலஜி படிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட் ஸ்டடிஸ் ஈக்காலஜி ஈகோசிஸ்டம் அப்படின்ற சொல்லுவாங்க. ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லை அப்படின்னு ஃபுட் செயின்லாம் படிச்சிருந்தா தெரியும். அந்த மாதிரி ஈகோசிஸ்டம் தான் லிவிங் ஆர்கனிசம் என்விரான்மெண்ட் கூட என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டடிஸு அண்ட் அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஈக்காலஜியோட மெயின் மோட்டிவ். அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டடிஸ் என்டமாலஜி விச் மீன்ஸ் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த பூச்சிகள் பற்றின படிப்பு அதுக்கு பேர் தான் என்டமாலஜி அப்படின்ற சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டடிஸ் எபிடமியாலஜி எபிடமிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டிசீஸ் பரவுதுன்னா அதுக்கான காரணங்கள் என்ன, அதோடய இம்பேக்ட் என்ன, அதோடய எஃபெக்ட் என்னவாக இருக்கும் அண்ட் அதுக்கான வேக்சினேஷன் என்ன, அந்த மாதிரிலாம் டீல் பண்ணி ஒரு ரிசர்ச் போய் இப்போ நம்ம கோவிடுக்கு எப்படி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஸ்டடிக்கு பேர் தான் எபிடமியாலஜி. அந்த பெரிய பெரிய பேண்டமிக் சுச்சுவேஷன் வரும்போது இந்த எபிடமியாலஜி தே கிவ் த பர்சனல் ஹெல்த் கேர் அந்த மாதிரி அட்வைஸர்லாம் கொடுக்குறாங்களே அவங்களுக்கு பேர் தான் எபிடமியாலஜி. நெக்ஸ்ட் ஸ்டடிஸ் எத்தனாலஜி ஆந்த்ரோபாலஜியோட அண்ட் அனதர் டிபார்ட்மெண்ட். ஆந்த்ரோபாலஜி வந்து ஹோல் ஹியூமனை டீல் பண்ணுது அண்ட் இந்த எத்தனாலஜி என்னென்னா நமக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்த் சைடில் வேறு கல்ச்சர் இருக்கும் நம்ம சைடில் வேறு கல்ச்சர் இருக்கும் அந்த மாதிரி கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் அண்ட் அதோட நம்மளோட பிஹேவியரல் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணக்கூடியதான் எத்தனாலஜி அப்படின்றது. நம்ம இதில் கீழடினா நார்த் சைடில் சிந்து சமவெளி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி டீல் பண்ணக்கூடியதான் எத்தனாலஜி அப்படின்றது. அந்த நெக்ஸ்ட் ஸ்டடிஸ் எட்டிமாலஜி ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கிறதுனா அந்த லாங்குவேஜ் இந்த வேர்டு எதுலேருந்து வந்தது அதோட ஆர்ஜின் என்ன ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் அதுக்கு வேறு வேறு மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக அது என்ன மீனிங்கை டிரைவ் பண்ணுது அப்படின்றதெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வேர்டு இருக்குன்னா அதோடய ஆர்ஜின் என்ன அது எந்தெந்த காலத்தில் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு வேர்டுக்கான ஹிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஸ்டடிக்கு பேர் தான் எட்டிமாலஜி அப்படின்னு. அந்த நெக்ஸ்ட் ஸ்டடிஸ் ஃபெலினாலஜி அந்த ஸ்டடி ஆஃப் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதோட அனாட்டமி அண்ட் அதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அதோட சைக்காலஜிக்கல் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் டீல் பண்ணக்கூடியது தான் ஃபெலினாலஜி. கேட்ஸை பற்றின ஒரு படிப்பு ஃபெலினாலஜி அப்படின்றது. அந்த நெக்ஸ்ட் ஸ்டடி இஸ் ஜியாலஜி விச் மீன்ஸ் அ ஸ்டடி ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்கிறது. பர்டிகுலரி அந்த சாலிட் எர்த் அதை பற்றி படிக்கக்கூடியது ராக்ஸு ஸ்டோன்ஸு அண்ட் ஒரு ரொம்பவே சாலிடாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி இடத்தெல்லாம் பற்றி படிக்கக்கூடியது தான் ஜியாலஜி அப்படின்னு சொல்கிறது. அந்த நெக்ஸ்ட் ஸ்டடி இஸ் ஹீலியோலாஜி விச் மீன்ஸ் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் சன் அப்படின்றது. சூரியனை பற்றின ஒரு படிப்பு தான் ஹீலியாலஜி அப்படின்னு சொல்கிறது. ஸ்டடி இஸ் ஹைட்ராலஜி ஒரு வாட்டரோட எர்த்தில் வாட்டரோட குவாலிட்டி என்ன அதோட மூமெண்ட் எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் டீல் பண்ணக்கூடியதான் ஹைட்ராலஜி. எர்த்தில் வாட்டரோட யூசேஜ் என்ன அண்ட் அதோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத டீல் பண்ணக்கூடியதான் ஹைட்ராலஜி. ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நாட் ஓன்லி டு இம்ப்ரூவ் யுவர் லாங்குவேஜ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனி நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் வர எனி எதாவது எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுப்பாங்க. நாலு லாஜிஸ் இந்த பக்கம் கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் இந்த பக்கம் கொடுப்பாங்க. யூ ஹாவ் டு மேட்ச் தட். அப்படி மேட்ச் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு 4 marks கிடைக்கிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ட்ரை டு யூஸ் தட். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் ரெகுலர் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. சப்ஸ்கிரைப் டு கோஸ்ட் இங்கிலீஷ். தேங்க்யூ.